மிக அழகான தலைப்பு ஒன்றை தேர்வு செய்து கொண்டு தொடர்ந்து மதுரை என்பதில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மானுட இனத்தையும் உயிர்குலத்தையும் உயிவித்தற் பொருட்டு பரம கருணை பூண்டவனாகிய சிவன் மண்ணுலகில் இறங்கி வந்து நிகழ்த்திய அற்புதமான திருவிளையாடலை பரஞ்சோதி முனிவர் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமக்களே திருவிளையாடற் புராணம் என்ற பெயரிலே ஒரு அழகான நூலாகச் செய்து தமிழினுடைய மிகப்பெரிய கருவூலங்களில் ஒன்றாக நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த அற்புதமான கருவூலத்திலிருந்து எடுக்க எடுக்க குறையாத நிதியத்தைப் போல் மிக உயர்ந்த செய்திகளையெல்லாம் நாள்தோறும் காலை நேரத்தில் நம்முடைய மனம் குளிர்கிறாற்போல் செவிகள் நிறைகிறார்போல் நெஞ்சத்தில் நீர் வார்த்து நம்முடைய சிந்தனை பயிரை வளர்ப்பது போல் பொதிகை உங்களுக்கு அற்புதமான தமிழ் விருந்து படைத்து வருகிறது. அந்த அருமையான விருந்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது 46வது திருவிளையாடலாக அமைந்திருக்கிற பன்றி குமாரர்களை அமைச்சர்களாக்கிய திருவிளையாடல் புராணத்தினுடைய அந்த அற்புத கதையினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு மீண்டும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எப்பொழுதுமே இறைவனை சென்று அவனுடைய திருவடிகளின் கண்ணே தஞ்சம் புகுகிறவர்களை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட பெருஞ்சிறப்போடு கொண்டு போய் அமர வைக்க வேண்டும் என்பதை அவன் செம்மையாகச் செய்வான். அப்படி செய்திருக்கிறான் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் அடையாளங்களையும் வரலாறுகளையும் நம்முடைய நூல்கள் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிறது. உன்னை நீ உயர்த்திக்கொள், உன்னை நீ அறிவுடையவனாக பண்புடையவனாக திறமுடையவனாக நீ உயர்த்தி கொண்டால் உன்னை எங்கே கொண்டு போய் அமர்த்த வேண்டும் என்கிற முயற்சியை அவன் பார்த்து கொள்வான். என்னை யாரும் கவனிக்கவில்லையே, இவ்வளவு கற்றிருக்கிறேனே, உலகம் என்னை பார்க்கவில்லையே, எனக்கு சரியான அறிவுக்கு தகுந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று அங்கலைக்காமல் நாளும் நாளும் புதியன தேடி உங்களை அறிவால் ஆற்றலால் திறத்தால் செயற்பாடுகளால் உயர்த்தி கொண்டே போவீர்களானால் எங்கே உங்களுக்கு உரிய இடமோ அந்த இடம் ஒரு நாள் தேடி வரும். அப்படி தேடி வருகிற பொழுது அது இறைவன் கருணையால் வந்தது என்கிற உணர்வு நம்முடைய நெஞ்சத்தடத்தில் கட்டாயம் உருவாகும். நாடாண்டு கொண்டிருக்கிறான் சுகுண பாண்டியன் என்கிற ஒருவன் அந்த காலத்திலே அற்புதமாக மதுரை என்பதில் நேர்மை தவறாவது ஆண்டு கொண்டிருக்கிறானா? அன்றைக்கு சாபத்தால் சீரழிந்து போன பன்றியினுடைய குழந்தைகளை வளர்த்து பால் தந்து அறிவுடையவர்களாக உயர்த்தி பிடித்து அவர்களை பாண்டி நாட்டினுடைய அமைச்சர்களாக மாற்ற வேணும்னு பெருமான் திருவுளம் கொண்டான் என்பதை நேற்று நாம் நீளச் சிந்தித்து மகிழ்ந்திருந்தோம். இந்த செய்தியை பாண்டியனுடைய உள்ளத்திற்கு கொண்டு போய் சேர்த்தாலல்லாது எங்கோ பன்றிமலை பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறவர்களாகிய அறிவார்ந்த அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து எப்படி அமைச்சராக்க முடியும்? அதற்கு இணைப்பு பாலமாக இறைவன் செயல்படுகிறான் என்று பார்க்க வேண்டும். பன்றி குமாரர்களை என்று தலைப்பிட்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு தெரு வீதிகளிலே திரிந்து கொண்டிருப்பதாக இருக்கிற பன்றிகளை நீங்கள் கருத்தில் கொள்வீர்களானால் ஏமாந்து போவீர்கள். பன்றி முகம் படைத்த ஒரு இனம். ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுகிறோம், அனுமனை பற்றி சொல்லுகிறோம், அது குரங்கல்ல, அப்படிப்பட்ட முகபாவத்தை உடையதாக இருக்கிற ஒரு இனம். இன்றைக்கே பார்க்கிறோம் நாடுகளுக்கு நாடு அந்தந்த நாட்டிலே வாழ்கிற மக்களினுடைய முகத்தில் நிறத்தில் முகத்தோற்றத்தில் வேறுபாடாக அவர்கள் நமக்கு தோன்றுகிறார்கள். இனம் பற்றி இவர்களை சீனக்காரர்கள், இவர்களை ஜப்பான்காரர்கள், இவர்களை நீக்ரோ இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று வேறுபடுத்தி சொல்வது போல் அக்காலத்தில் வாழ்ந்திருந்த சில முக அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவற்றை வேறுபடுத்தி பன்றி என்றும் அவற்றை வேறுபடுத்தி குரக்கினம் என்றும் எண்ணு கரடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் இராமாயணத்திலே.
பறந்து கொண்டே போவதாக இருக்கிற ஜடாயு நீங்கள் நினைப்பது போல் வெறும் பறவை இல்லை, அது ஒரு வகையான மானுட இனத்தினுடைய கூறு என்றுதான் நம்மாலே கருத முடியும். இல்லையென்றால் அவர்கள் அறிவார்ந்த வாதங்களை நிகழ்த்தி ராமனுக்கு எப்படி அறிவுரை சொல்லியிருக்க முடியும்? விலங்கு மொழி மனித மொழியோடு எப்படி ஒத்துப்போக முடியும்? எனவே அவைகளெல்லாம் சில வகை இனங்களாக அந்த காலத்திலே இருந்தன என்று கருதுகிற கருத்துத்தான் பொருத்தமே தவிர, பன்றி என்று சொல்வதனால் இன்றைக்கு இருக்கிற நான்கு கால்களை உடைய பன்றிகளாக நீங்கள் அவற்றை கருத வேண்டாம். எனவே அறிவார்ந்து ஞானம் பெற்ற அந்த பிள்ளைகளை பாண்டியன் கனவிலே சொன்று, அப்பா, இங்கே 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய வளர்ப்பு பிள்ளைகள், அறிவாளிகள். உன்னை சரியாக மேலெடுத்து செல்ல, உன் நாட்டை சரியான வழியில் நடத்த உனக்கு அமைச்சர்களாக இருந்து பணி செய்வதற்குரிய தகுதி உடையவர்கள். போ, அவர்களை அழைத்து வந்து அமைச்சர்களாக்கிக்கொள் என்று நாடாளுகிற மன்னனுக்கு அறிவுரை சொல்லத்தக்க அமைச்சர்களாக பன்றி இனத்திலே பிறந்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்களாகிய குமாரர்களை கொண்டு வந்தானா என்று நாயகன் நாயகிக்கு இறை கொடுத்து இயம்பி, அன்று மீனவன் கனவில் வந்து இதுவரையிலும் அம்பிகைக்கு சொல்ல வேண்டிய விடைகளை சொல்லி முடித்துவிட்டு மீனத்தை எழுதிய கொடியை உடையவனாகிய பாண்டியன் கனவிலே போய் சொக்கநாதன் சொன்னானா, அரச கேள், மன்னா, நான் சொல்வதை கேட்டுக்கொள். பன்றிக்குன்றில், பன்றிக்குன்று என்று சொல்லத்தக்கதாக அமைந்திருப்பதாகிய அந்த அழகான குன்று இன்றைக்கும் மதுரைக்கு பக்கத்திலே அப்படி ஒரு குன்று இருக்கிறது. அரச கேள், பன்றிக்குன்றில் ஏனமா முகத்தராய், அவர்கள் ஏனமா முகம்தான், முகம்தான் ஏனங்கள் போல் இருக்கிறதே தவிர அவர்கள் ஏனம் அல்ல. ஏனமா முகத்தராய் பன்னிரு குமாரர், குமாரர் என்கிற வார்த்தை உயர்தனைக்கு உரியது. எனவே 12 குமாரர்கள் பிள்ளைகள் வென்றி வீரராய் வைகுனர், வெற்றி தக்கதாகிய ஆற்றல் மிக்க வீரர்களாக இருக்கிறார்கள். மிக்க அறிவுடையார், நல்ல அறிவு படைத்தார், அவரை நின் கடைக்கு அமைச்சராய்க்கோடி. கடை என்பது அரசன் இருந்து எழுந்தருள் இருந்து அருள் பாலிப்பதற்கு உரியதாக இருக்கிற ஒப்பற்றதாகிய அரசவை கூடத்திற்கு கடை என்று பெயர். அவரை நின் கடைக்கு வாயிற் கடைமணி நடனா நடுங்க என்று சிலப்பதிகாரத்திலே கடை என்பது இன்னதுன்னு அரச முற்றம் என்பது பொருள். அவரை நின் கடைக்கு அமைச்சரா கோடி என்று அளவியில் சிவபரஞ்சுடர் அருள் செய்ய அப்படிப்பட்ட கனவிலே சென்று அளவிலாத சிவபரஞ்சுடராக இருக்கிற பெருமான அருள்பாலித்து கனவிடை சொல்ல, செடியர்கோ வேந்தன் அதை கேட்டுவிட்டு சுகுணபாண்டியன் விழித்தெழுந்து தேர் பூட்டிக்கொண்டு அமைச்சர்களை உடனடைத்து கொண்டு எங்கே இருக்கிறது பன்றிமலை என்று தேடிச் சென்று அங்கே குமாரர்களை காணுகிறானாம். அவர்களையெல்லாம் 12 பேரும் மன்னனை வந்து வணங்கி நின்ற நேரத்தில் மிக அற்புதமாக, செடியர்கோ வேந்தன் கவலரும் களிப்பு உடையனாய் கண்மலர்ந்து எழுமின் எழுமான் தவழ் நெடுந்திரை கருங்கடல் நீந்தி நீந்து எல்லை என்று அந்த ஒப்பற்றதாகிய எல்லைகளை கடந்து பகல் ஒப்பற்றதாகிய பகல் வருகிற நேரம் வரையிலும் விழித்திருந்து அந்த பிள்ளைகளை சென்று கண்டு அமைச்சராக்கி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு நாடு மிகச்சிறந்த நாடாக விளங்க வேண்டுமென்றால் நாட்டுக்கு ஒரு தலைவன் வேண்டும். அவன் 6 அங்கங்களை உடையவனாக இருந்தால்தான் அவனால் மிகச்சிறப்பாக ஆள முடியும்னு கருதிய திருவள்ளுவப் பெருந்தகை பொருளாதாரம் சொல்லுகிற பொருட்பால் பகுதியில் மிக அழகாக படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6 உடையான அரசருள் ஏறு என்று சொன்னார். இதையெல்லாம் சொல்லுகிற பகுதிக்கு அங்கையியல் என்று திருவள்ளுவர் பெயர் வைத்தார். அங்கமென்றால் நம்முடைய உடம்பினுடைய உறுப்புகள்னு அர்த்தம். நம்முடைய உடம்பின் உறுப்பில் 1 குறைந்தால் கூட அது அங்கஹீனமாக போய்விடுவது போல ஒரு மன்னனுக்கு இந்த 6 உறுப்புகளும் முழுமையாக இருந்தால்தான் அது முழு அரசு. 1-2 குறைந்தால் கூட அது முழுமை பெறாத அரசு. எனவே அமைச்சர்கள் இல்லை என்றால் ஒரு நாடாளுகிற மன்னன் வெற்றிகரமாக சூழ்வார் கண்ணாக ஒழுகுகிறவன் மன்னன் என்கிற காரணத்தால் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் என்று திருவள்ளுவர் அழுத்தம் திருத்தமாக சொல்வார். அப்படி மன்னனுடைய ஆட்சி வெற்றி பெற்று சிறக்க, தன்னுடைய பாண்டி நாட்டில் மிகச்சிறந்த நல்லாட்சி நடக்க, இந்த பன்றி குமாரர்களை வளர்த்தெடுத்து ஞானப்பால் தந்து உயர்த்தி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அரண்மனை முற்றத்தில் அமைச்சர்களாக ஆக்குகிற முயற்சியில் பெருமான் செய்த பெரும் கருணைத்தரத்தை
மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொன்ன இரு பாடல்களை பாட ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு எஞ்சிய கதைப்பகுதிகளையும் அமைச்சர்களுடைய திறம் என்னது என்பதையும் அரசன்பால் அமைச்சர்கள் பழக வேண்டிய தரத்தையும் எல்லாம் நாளை முதலாக உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இரு பாடல்களை பாட ஓதுவா மூர்த்திகளுக்கு வாயில் திறந்து உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. என்று நாயகன் நாயகிக்கு இறை கொடுத்து இயம்பி என்று நாயகன் நாயகிக்கு நாயகன் நாயகிக்கு இறை கொடுத்து இயம்பி அன்று மீனவன் நாயகன் நாயகிக்கு இறை கொடுத்து இயம்பி அன்று மீனவன் கனவில் வந்து அரசக்கே மீனவன் கனவில் வந்து அரச கேள் பன்றி குன்றில் ஏனமாமுகத்தராய் ஏனமாமுகத்தராய் பன்னிரு குமரர் ஏனமாமுகத்தராய் பன்னிரு குமரர் வென்றி வீரராய் பன்னிரு குமரர் வென்றி வீரராய் வைகுணர் மிக்க அறிவுடையார் வீரராய் வைகுணர் மிக்கறிவுடையராக மிக்கறிவுடையார் வைகுணர் வீரராய் வைகுணர் மிக்கறிவுடையார் அவரை நின் கடைக்க அமைச்சரா கோடி சுடற்கருள்